திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு கிராம தேவதை மண்டிகம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. நரியப்பாடி கிராமத்தில் அமைந்துள்ள கிராம தேவதை மண்டிகம்மனுக்கு தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு மழை வேண்டி 108 பெண்கள் வரசக்தி விநாயகர் கோவிலில் இருந்து பக்தர்கள் தண்ணீர் குடம் சுமந்து பம்பை உடுக்கையுடன் முக்கிய வீதிகள் மற்றும் ஏரிக்கரை வழியாக கிராம தேவதை மண்டிகம்மன் கோவிலுக்கு ஊர்வலமாக சென்றனர். பின்னர் அம்மனுக்கு மஞ்சள், குங்குமம், பால், தயிர் உள்ளிட்ட மங்கள பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்து 108 குடம் தண்ணீர் அம்மன் மீது ஊற்றி பால் அபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருள் பெற்று சென்றனர். கோவையில் மத நல்லிணக்கத்தை போற்றும் விதமாக இந்துக்களும் கிறிஸ்துவர்களும் இணைந்து இஸ்லாமியர்களுக்கு இப்தர் விருந்து வழங்கியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்லாமியர்களின் புனித மாதமான ரம்ஜான் நோன்பு துவங்கியதைத் தொடர்ந்து அனைத்து சமயத்தினர் கலந்து கொண்ட இப்தர் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி தமிழ்நாடு பால் சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபீக் ஒருங்கிணைப்பாளர் நடைபெற்றது. சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டல் விடுதியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அனைத்து மதத்தினரும் கலந்து கொண்டனர். பின்னர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பேரிச்சைம்பழம், நோன்பு கஞ்சி, பழங்கள் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய ஒருங்கிணைப்பாளர் முகமது ரஃபி, கோவையில் மத நல்லிணக்கத்தை போற்றும் விதமாக பொங்கல், தீபாவளி, கிறிஸ்துமஸ் போன்ற பண்டிகைகள் கொண்டாடப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார். தமிழ் வருடப்பிறப்பை முன்னிட்டு சத்தியமங்கலம் அடுத்த பன்னாரி மாரியம்மன் திருக்கோவிலில் படுகர் இனத்தினர் பாரம்பரிய நடனம் நடைபெற்றது. தமிழகத்தில் புகழ்பெற்ற கோவில்களில் ஒன்றான சத்தியமங்கலம் அடுத்துள்ள பன்னாரி மாரியம்மன் திருக்கோவிலில் தமிழ் வருடப்பிறப்பையொட்டி 20,000 மேற்பட்ட பக்தர்கள் குவிந்தனர். தமிழகம் மட்டுமின்றி கர்நாடக மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வந்து அம்மனை வழிபட்டு சென்றனர். மேலும் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பல்வேறு இடங்களில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. இந்நிலையில் கோட்டாடை மலை கிராமத்தில் இருந்து வந்திருந்த படுகர் சமுதாயத்தினர் பாரம்பரிய நடனம் ஆடியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே முதியோர் இல்லத்திற்கு பசு மாட்டையும் கன்றுக்குட்டியையும் தானமாக வழங்கிய விவசாயிகளுக்கு இந்த செயல் நெகிழ்ச்சியை அடைய செய்துள்ளது. வடுகுடி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகள் மதிகழகன், விஜயகுமார் இவர்கள் இருவரும் தன் தாய் வளர்த்து வந்த பசுமாடு மற்றும் கன்றுக்குட்டியை கடும் வெயிலில் உள்ள தனியார் முதியோர் இல்லத்திற்கு தானமாக வழங்கினர். முன்னதாக பசு மாட்டிற்கும் கன்றுக்குட்டிக்கும் கோ பூஜை செய்து மாலை அணிவித்து மகிழ்ந்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே பள்ளத்தில் விழுந்த பெண் யானை உயிரிழந்த சம்பவம் இது தொடர்பான வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். அத்திக்கோவில் பகுதிக்கு வந்த யானை ஒன்று 5 பள்ளத்தில் விழுந்ததாக அப்பகுதி மலைவாழ் மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் பார்த்தபோது யானை உயிரிழந்தது தெரியவந்தது. இதனையடுத்து யானையின் உடலை கைப்பற்றிய வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள பிளாக் தண்டர் தீம் பார்க்கில் 2 சாகச கேமுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. ஒடனூர் பகுதியில் செயல்பட்டு வரும் பிளாக் தண்டர் தீம் பார்க் என்ற விளையாட்டு கேளிக்கை பூங்காவிற்கு கோடை சீசனை ஒட்டி சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். இந்நிலையில் இந்த புத்தாண்டு கோடை சீசனை ஒட்டி தண்டர் ஸ்பின் ஃபைரைட்ஸ் என்ற 2 புதிய விளையாட்டுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் சுற்றுலா பயணிகள் விளையாடி மகிழ்ந்தனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் சித்திரை தேரோட்டத்தை முன்னிட்டு அம்மன் ரிஷப வாகனத்தில் திருவிதி உலா நடைபெற்றது. தமிழகத்தில் உள்ள அம்மன் தலங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோவிலாகும். இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் தேரோட்ட விழாவை முன்னிட்டு கடந்த 9 கோவிலில் உள்ள பிரகாரத்தில் உள்ள தங்கக்கொடி மரத்தில் கொடியேற்றும் விழா நடைபெற்றது. ஒவ்வொரு நாளும் அம்மன் பல்வேறு வாகனங்களை திருவிதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். நாளை மறுநாள் அம்மன் வெள்ளி குதிரை வாகனத்தில் எழுந்தருளி வையாளி கண்டருளு நிகழ்ச்சி நடைபெறுகிறது.
திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் விழா வருகிற 18ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்நிலையில் சித்திரை தேரோட்டம் விழாவில் 5ஆம் நாளில் வசந்த மண்டபத்தில் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர்.